என்னடா அது? நேத்து வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் வராம இப்ப வர எங்கடா போன? குடிக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டா. சொல்லு எங்க போன? அது அபியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் போய் உங்களை பார்க்கலாம்னு போனேன். இதெல்லாம் மருந்து வாங்க போன நம்ம ராஜேஷ் பையலுக்கு அடிபட்டுருச்சு, ஆளே இல்லாம தவிச்சிட்டு இருந்தாங்க. அதான் ஒத்தாசையா இருக்கணுங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் தங்கிட்டு இப்பதான் வரேன். உனக்கு சூடு சொரண வெக்கம் மானம் எதுவுமே கிடையாதடா. அன்னைக்கு அவங்க சித்தப்ப வீட்டுல நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினாலே அபி, உனக்கு அதெல்லாம் மறந்து போச்சாடா? வீடு தேடி போய் நாம ரெண்டு பேரும் அவளை கூப்பிட போனமே நம்மள அவ எப்படி எடுத்துறஞ்சு பேசினா? அவ ஆத்தா இருந்தா என்ன செத்த நமக்கு என்னடா? அது நீ பண்ண தப்பு. அபி கிட்ட போய் பேசிருக்கவே வேண்டாம். நான் இவ்வளவு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்திட்டேன். நான் அபிய தனியா பார்த்து பேசிருந்தா அவள கோபப்பட்டிருக்க மாட்டான், இப்படி பேசிருக்க மாட்டான். ஆமா, அவ கோபப்பட்டிருக்க மாட்டான். பெருசா ஜோசியம் சொல்றியா நீ? எனக்கு தெரியாது அவளை பத்தி. உனக்கு என்னமா தெரியும்? எப்ப பாரு அபிய பத்தி குறை சொல்ல தான் தெரியும். ஆமா, நீ என்ன சொன்ன? ராஜேஷும் அர்ஜுன் சேர மாட்டான்னு சொன்ன. இன்னைக்கு அந்த சுந்தரியே வந்து ஆர்த்தி வீட்டுக்கு கூட்டு போயிட்டா, அத அபி ஏத்துக்கிட்டா. அதையே ஏத்துக்கிட்டோ என்ன ஏத்துக்க மாட்டாளா? யாரோ எக்கடோ கெட்டு போன எனக்கு என்னடா? அந்த ராஜேஷ் பையலுக்கு அவளை விட்ட வேற கதி இல்ல. உனக்கு அப்படியா? டேய், கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு இருக்காடா, அவள வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, எனக்கு வேண்டாம். அடே 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 அடேங்க அப்பா, என்ன பேச்சு பேசுறான்? டேய், உன்ன மாதிரி மழுமட்ட பசங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் அபி மாதிரி பொட்ட கழுதுங்க எல்லாம் உச்சாணியில ஏறி ஆட்டம் போடுறாளுங்க. ஆமா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அவங்க தனியா கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது, ஒதுங்க முடியாது, நான் ஒதுங்கவும் மாட்டேன். வர வர நீ உங்க அப்பா நாட்டமே மாறிட்டு வரடா. நம்ம வீடு தேடி மகாலட்சுமியே வந்துட்டு போறாடா. நீ என்னடா அதை புரிஞ்சுக்காம அந்த ஒண்ணும் இல்லாத ஓட்டாண்டிக்கு உதவி செய்யறான்னு உருப்பிடாம போயிட்டே இருக்க. யாரு வீட்டுக்கு வந்தது? அண்ணே, சங்கீதா தான் வந்தாங்க. கேமா, இதெல்லாம் சரி வராதுன்னு எவ்வளவு தூரம் சொல்லிட்டேன்? மறுபடியும் மறுபடியும் சொன்னதே செஞ்சிட்டு இருக்கிய, திருந்த மாட்டியா நீ? நீ என்னடா சொல்றது? உன் புத்தி தான் அப்படியே மழுங்கி போய் கிடக்க. இந்த பாரா, உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நான் முடிவு பண்ணிக்கிறேன் யார் வேணும் வேண்டான்னு. புரியுதா? அம்மா, மறுபடியும் சொல்றேன், பொண்ணு பாக்குறேன் பேர் வழின்னு புதுசு புதுசா குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்காத. போடா போ. இப்ப மட்டும் உன் வாழ்க்கை ரொம்ப தெளிவா இருக்கா? அந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்காம இந்த கட்ட வண்டி ஏறாதரா? எதுக்கு அங்கேயே நின்னுட்ட? இது உன் வீடு, தயங்கி நிக்கணும்னா நான் தான் தயங்கி நிக்கணும். சந்தோஷமா உள்ளவா. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க விரும்பின மாதிரியே ஆர்த்தி கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. இத்தனை நாளா இந்த வீடு வீடா இல்லைங்க. எல்லாரும் வருத்தப்பட்டுட்டு சண்டை போட்டுட்டு வேதனையோட இருக்கிற ஒரு நரகமா இருந்துச்சு. இனிமேலாவது இது ஒரு சந்தோஷமான குடும்பமா மாறணும். அதுக்கு ஒரே வழி ஆர்த்தி இந்த வீட்டுக்கு வர்றதான்னு நான் முடிவு பண்ணேன். கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமேல் நீங்களும் ஆர்த்தியும் புருஷன் பண்டாட்டியா சந்தோஷமா இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டா
ஒரு வேலக்காரியா அந்த வீட்ல ஓரமா இருந்துட்டு போறேன். அடியே, என்ன தியாகி வேஷம் போடுறியா? என்னாச்சு உனக்கு? அக்கா நான் என்ன சடி போடி கூரு கட்ட முட்டா சரிக்கி. இது ஓம் வாழ்க்கடி, இவன் ஓம் புருஷன். ஓம் புருஷனை இன்னொருத்தி கூட பங்கு போடணும்னு நினைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏதோ அந்த பையன் தான் குடிபோதையில கோவத்துல ஏதோ சொல்லிட்டான். அவன் பேச்ச பெருசா எடுத்துக்கிட்டு இவளை கூட்டிட்டு வந்தியாக்கோ. இத பாரு, இந்த தியாகம் பண்றதெல்லாம் கதைக்கு தான் ஒத்து வரும், வாழ்க்கைக்கெல்லாம் ஒத்து வராது. இந்த பாரு, இத்தனை நாள் நான் என்னமோ சந்தோஷமா வாழ்ந்த மாதிரியும் இன்னைக்கு மட்டும் அதை கெடுத்துக்கிட்ட மாதிரி பேசுற. நரகமா இருந்த வாழ்க்கையை சரி பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஆர்த்தியை கூட்டிட்டு வந்து சேர்த்து வச்சுட்டேன். அப்படி போடி. இவளே இவளை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த மகாராணி முன்னாடி இங்கதானே இருந்தா? அப்ப மட்டும் இந்த வீடு சந்தோஷமா இருந்துச்சோ? இந்த நாதாரி பையில இவ எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா தெரியுமா? எங்களையும் மரியாதை இல்லாம பேசிருக்கா தெரியுமா உனக்கு? மறுபடியும் இவளை கூட்டிட்டு வந்து உன் தலையில நீயே மண்ணளி போட்டுக்கிறியடி. நான் நேத்தே உன்னாண்ட சொல்லிட்டேன் என் மாட்டுல தலையிடாதன்னு. நீ தலையிட்டனால்தான் இத்தினி குழப்பமோ? வாய முன்னு கம்னு ரேச்சு சொல்லிட்டேன் உனக்கு. டேய், இது என் தங்கச்சி வாழ்க்கடா, நான் பேசுவேன். அக்கா போதும்க்கா, என் தங்கச்சி மேல அக்கறை காமிக்கிறேன்னு நீ அடிச்ச கூத்தெல்லாம் போதும். தயவு செஞ்சு இதோட விட்டுடு. நாங்க மூணு பேரும் எங்க வாழ்க்கைய பாத்துக்கிறோம். அடியே வேணாண்டி, நான் சொல்றது கேட்டியா? கேட்டல, உன் தங்கச்சி அவ்வாயாலே சொல்லிட்டா நீ பண்ண ஒத்தாசையெல்லாம் போதும்னு. யோ, அவ சின்ன பிள்ளையா ஏதோ தெரியாம பே. வாய முடி. அவன் என் தம்பியா இருக்கலாம், சுந்தரி உன் தங்கச்சியா இருக்கலாம், ஆனா கல்யாணம் குடும்பம் ஆயிட்டா அவங்க விஷயத்துல நாம தலையிட கூடாது. நீ தலையிட்டு அதனால வந்த குழப்பம் எல்லாம் போதும். இப்ப அவங்களா பட்டு தெளிஞ்சு ஒரு முடிவு வந்திருக்காங்க, அது எப்படி ஆகுது ஆகட்டும். தயவு செஞ்சு நீ மறுபடி புகுந்து குட்டையை குழப்பாத. எப்படியோ நாசமா போங்க, போயா. பேக்கு கொடு. இல்ல பரவாயில்ல, கொடு. ஆர்த்தி, என்ன மன்னிச்சு ஆர்த்தி, எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஐடியா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சு ஆர்த்தி. அடுப்புல என்ன இருக்கு சுந்தரி? என்ன சுகானந்த், ஏதாவது டெவலப்மெண்ட் தெரிஞ்சதா? விசாரிச்சு பார்த்தோம். அதான் என்னாச்சுன்னு கேட்கறேன் சார். சல்பேட்டா சரோஜோட தம்பிங்க சிட்டியில எங்கேயுமே இல்லை, அதை மட்டும் கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஆமா சார், சிட்டியில இருக்கிற எல்லா இடத்துலையும் விசாரிச்சாச்சு, ஆனா அவங்கள சிட்டியை விட்டு வேற எங்கேயோ கொண்டு போய் தான் வச்சிருக்காங்க. சிட்டியை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களை கண்டுபிடிக்கிற சிரமமாச்சு. ஆமா சார், எந்த ஊருன்னு நினைக்கிறது, எந்த இடம் தேடுறது, ஒண்ணுமே புரியல சார். ஏன் சார் அப்செட் ஆகுறீங்க? எப்படி அப்செட் ஆகாம இருக்க முடியும்? சரோஜா தம்பிக்கு நம்ம கஸ்டடி இல்லைங்கிற விஷயத்த எத்தனை நாளைக்கு தான் நம்ம மறைக்க முடியும்? அவிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது பெரிய பிரச்சனையாயிடும். மஞ்சுளா குலகேசோட இறுதி கட்ட விசாரணை எப்ப வேணாலும் வரலாம், அதுக்குள்ள இவங்களை கண்டுபிடிச்சானும். இது மட்டும் நடக்கலைன்னா எல்லாம் ஒட்டுமொத்தமா தப்பாயிடும். சரி, இங்க நின்று பேசி எந்த பிரயோஜனம் இல்லை, வாங்க போலாம். அப்படியாக்க
ரேஞ்சர் கிட்ட போய் பேசுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டான். மாப்பிள்ள கிட்ட போய் பேசலாம் வா. என்ற கணசாமி, எதுக்கடா இப்படி பண்ற? ஒரு காலத்துல உங்ககிட்ட வேலை பார்த்தேன், அதுக்காக காலம் முழுக்க அப்படியே இருக்க முடியுமாக்கும். நாங்களும் தொழில் பண்ணும்ல. பண்ணலாம்டா கணசாமி, தனியா பண்ணலாம். ஆனா இங்க பண்ணக்கூடாது. கீழே நாமக்கல் இருக்குதுல்ல, அங்க போய் ஒரு சின்னதா பொட்டி கடையோ டீ கடையோ வச்சு பொழச்சுக்கலாம்ல. ஏனுங்க நாங்க மரம் வெட்டக்கூடாதா? வெட்டி போடுறா கொஞ்சரு கண்ணுசாமி. என்ற பேர் என்ன தெரியுமில்ல? வனராஜா. என்ற அப்பனாத்தா வச்ச பேர் இல்லை, அது ரொம்ப அசிங்கமா இருக்கு. இது நானே வச்சுட்டு பேரு. வனராஜானா என்னன்னு தெரியுமா? வனம்னா காடு. நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா. பேர்ல மட்டும் இல்லையிடோ, நெசத்திலேயே அப்படிதான் இருக்கேன்னு நினைக்கிறேன். நினைக்கிறதுன்றா? அப்படித்தாண்டா இருக்கேன். அதுக்காக எத்தனை நாள் நான் இப்படி இருக்கிறது? ஓ, காட்டுக்குள்ள முதல் புரட்சி குரலா? சரி கிடக்குது. நீ வர்ற கணசாமி, நீ தொழில் பண்ணு, தனியா பண்ணாத, என்ற கூட சேர்ந்து பண்ணு. ஐயா, இவன் கூட போய் சேர்த்த நேரம் இருற. கண்ணுசாமி என்ன சாதாரணாலும் நினைச்சிட்டியா? அதெல்லாம் அப்பட. இப்ப அவன் பின்னாடி சின்ன கூட்டமே இருக்குதுல்ல, அதெல்லாம் பெருகி நாளைக்கே பெரிய ஆளாவான்ல. என்ற கணசாமி, என்ற கூட சேர்ந்து தொழில் பண்றதுல உனக்கு ஒண்ணு சங்கடம் இல்லையில? அடுத்து என்று பேசாம இருக்கிற பயமா? பயம்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்புறம்ன்றா என்ற கூட சேர்ந்து தொழில் பண்ணு. வாகண்ணு, நம்ம இடத்துல உட்காந்து தொழில் பண்ணல. வா வாகண்ணு, வா. இங்கதான் இருக்கானுங்கண்ணா, சோறு தின மாட்டேங்கிறாங்க. சோறு திங்க மாட்டேங்கிறாங்க, கூட்டிட்டு வரணும்ல. இங்க வா கணசாமி, நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. மெட்ராஸ்ல இருந்து மூணு ரவுடிகளை கொண்டு வந்திருக்க. அவங்க அக்காங்க பெரிய ரவுடியாமா, சாராயம் காய்ச்சிராளாமா. கதை பாத்தியா, மெட்ராஸ்ல பொம்பளைகள்லாம் பெரிய ரவுடி. சரி கிடக்குது, விடு. எங்க வச்சுடா வெட்டலாம்? எதைங்க? அட மறத்திடா சொல்லு. இல்லைங்க, அதெல்லாம் நானே பாத்துக்கிறேனுங்க. என்னது, நீயே பாத்துக்கிறியா? சொல்றா, இடத்த ஒதுக்கி விடுறேன். சொல்லு கண்ணுசாமி, ஓசனம் பண்ணிட்டு இருந்தா இப்படி? எனக்கு நிறைய சோழி இருக்குதுல்ல, பொழுதோடக்குள்ள நீயும் போய் சேரணும்ல. ஐயா, அவனுக்கு வரானுங்க ஐயா. என்றா சுனில, இவனுக்கு சாப்பிட மாட்டேங்கிறானுங்களாக்கு? ஆமாண்ண, இவனுக்கு உயிரோட இருக்கிறது அவசியம். இல்ல போட்டு தள்ளிருப்பேன். போட்டு தள்ளுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா, சேத்த நேரம் கூட ஆகாது. ஆனா உங்க முதலாளி யாதி பத்திரமா வச்சு சொல்லிருக்காருல்ல. மாப்பிள்ளைங்களா, என்னடா சாப்பிட மாட்டேங்கிறீங்களாமா? பாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் எறும்பு மாடு மாதிரி இருக்கிறீங்க, பசிக்கலையாடா உங்களுக்கு? இங்க பாரு, நீங்க சென்னையில் ரவுடியா இருக்கலாம், உங்க அக்காளுமே பெரிய ரவுடியா இருக்கலாம், ஆனா அந்த கொல்லிமலை பூரா நான் தான் ராஜா. வனராஜன் டோய்,
இந்த மலையில இருக்கிற சிங்கம் புலி கூட இந்த வனராஜா பேரை கேட்டா உட்கார்ந்த இடத்துலயே போயிரு, தெரியுமில்ல? ஒழுக்கு மரியாதை சாப்பிட்டு சொல்றது கேளுங்க. இதாண்டா என்ற வாழ்க்கையில முத முறை எனக்கு பிடிக்காதவன இவ்வளவு நேரம் உயிரோட விட்டு வச்சிருக்கிறது என்ற பாக்கல. உனக்கு என்ன நெஞ்சழுத்தம்டா இருக்கு? எனக்கு எதிராக இந்த காட்டுக்குள்ள தொழில பண்ண போற, உயிரோடு இருந்தா தானே பண்ணுவேன். ஹலோ, ஏண்டா கூலிக்கார பயல, எனக்கு போட்டியா மரம் வெட்ட வந்துட்டியாக்கு? ஹலோ, என்ன நெஞ்சழுத்தம்டா உனக்கு? எதுக்கு கூட்டு வந்து மிரட்டுறீங்க? மிரட்டுறனா? உன்னை அங்கேயே கொண்டு போட்டிருப்பேன், ஆனா நீ இங்கதான் ஜாகணும். அதை இவனுக்கு பாக்கணும், பார்த்து பயப்படணும், அதுக்குதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். எனக்கு போட்டியா இந்த கொல்லிமலையில எவன்டா மரம் வெட்ட முடியும்? நீ என்றா நினைச்ச? உனக்கு பயந்து என் பங்காளி ஆக்குவேன்னு நினைச்சியாக்கு? ஏண்டா நாலு சில்லறைக்கு உன் கூட இருந்தா நீ பெரிய ரவுடியாக்கு. டிரைவர் இப்படி வண்டி ஓரமா நடத்துங்க. இப்ப பாரு, அநியாயமா சாக போற. உங்க பிரச்சனைக்கு நான் வரலீங்கன்னா என்ன விட்டுருக்க? நான் ஓடி விட்டுறதா? இத வர்றா, இந்த வனராஜனுக்கு எதிரா ஒருத்தன் பேச வேண்டாம், யோசனை பண்ணாலே இந்த கொல்லி மலை காட்டி கொடுத்துரு. 6 வயசுல கிரிமினல் ஆனவன்டா நானு, என்ற கிட்டே காட்டுறியா ஒண்ணு? என்றகிட்டிய இவன தூக்கி வீசி எழுதிட்டு வாங்கடா. இப்ப புரியுதுல்ல இந்த வனராஜ யாருன்னு? ஒழுக்கு மரியாதையா நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா உங்க உயிர் உடம்பல மிஞ்சு. இல்ல அங்க கிடக்கான் பாரு, அவங்க அதிதான் காண்ணாமொழி மட்டும் விட்டு போட்டு தோல உரிச்சு போடுவேன். இந்த கொல்லிமலை பூரா என்ற கைலீடா, தப்பிக்கவே முடியாது. ஆதிசார் சொல்ற வரைக்கும் நீங்க என்ற கிட்டதான் இருக்கோனு புரியுதுல்ல? போலீஸ் இல்லீடா, மிலிட்டரி இல்ல, எந்த கொம்பம் வந்தாலும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது, வந்தா தோல உரிச்சு போடுவேன். போங்கடா டேய், போங்கடா, மரியாதையே சோத்துன்னுங்கடா. என்ன சார்? சரோஜா தம்பிங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு சார். எங்க சார்? கொல்லிமலை நாமக்கல் பக்கத்துல. எப்படி சார் தெரிஞ்சது? நான் போயிட்டு சொல்றேன், பிளீஸ் வண்டி எடுங்க சார், சீக்கிரம். டேய் இந்திரா, உன் போன் கீழே கிடக்குது. ஆ, குடு. போ போ கிளம்பே.